அதிமுக கூட்டணியில் 2021 அரசியல் தானுங்க. பாஜக வந்து எங்க தலைமையில் கூட்டணின்றாங்க. இப்போ பாமக அன்புமணி வந்து 2026 எங்க தலைமையில் தான் ஆட்சி அமைப்போன்றாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து எங்க தலைமையில் தான் வர எலெக்ஷன்ல கூட்டணின்றாங்க. அவங்க கூட்டணிக்குள்ளே பல வேறுபாடுகள் இருக்கு, பல அவங்களுக்குள்ளே கருத்து மோதல் இருக்கு. 2021 தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணி காணாமல் போய்விட்டது. நாம் தான் அவர்கள் ஒரு கூட்டணியாக இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பாஜக தனித்து இயங்குகிறது, அதிமுக எப்போதே வெளியேறிவிட்டது, பாமக அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நிற்கிறது. அந்த கூட்டணியில் யாருமே கிடையாது. பாஜக கூட்டணி என்று ஒன்று தமிழ்நாட்டில் கிடையாது. அதிமுக ஒரு கூட்டணியை அமைக்கப் போவதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு இடையிலான கூட்டணியாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். முதலில் அவர்கள் ஒருங்கிணைந்து அதன் பிறகு அவர்கள் தலைமையில் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைப்பது என்பது ஒரு பெரிய முயற்சி. அவர்கள் ஒரு அணியாக இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜகனோட வளர்ச்சி எப்படி இருக்கு? அது ஊடகங்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள், புதாகரப்படுத்துகிறார்கள். இங்கே அவர்கள் வேறுன்ற முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் திமுகவுக்கு மாற்றாக பாஜகவை காட்டுகிற முயற்சியில் சமூக ஊடகங்களில் பெரிய அளவிலே ஒரு மீடியா ஹைப் என்று சொல்லப்படக்கூடிய நிலையை உருவாக்குகிறார்கள். மற்றபடி தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எந்த வரவேற்பும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கால்பந்து வீராங்கனை பிரியாவின் சாவு மிகுந்த துயரத்துக்குரியது. அந்த குடும்பத்தினருக்கு நான்கு முதல்வர் அவர்கள் இழப்பீடு மற்றும் வீடு வேலைவாய்ப்பு ஆகியவற்றை வழங்க ஆணையிட்டிருக்கிறார், வழங்கியிருக்கிறார். அது சற்று ஆறுதலை அளிக்கிறது. இழப்பீட்டுத் தொகையை கூடுதலாக இன்னும் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற ஒரு சாவு நிகழ்வதற்கு காரணமாக மருத்துவர்களோ அல்லது மருத்துவ குழுவை சார்ந்தவர்களோ ஈடுபட்டார்கள், கவனக்குறைவாக நடந்து விட்டது என்றாலும் கூட இதுபோன்ற உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கான கவனக்குறைவு இனி எக்காலத்திலும் நடக்கக்கூடாது என்கிற அளவுக்கு அரசு இதில் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனைகளை நம்பி வருகிறார்கள். அவர்களின் நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய வகையில் இந்த சாவு அமைந்துவிட்டது என்பது மிகுந்த வேதனையை தருகிறது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசு மருத்துவமனைகளில் எவ்வாறு மருத்துவம் அளிக்கப்படுகிறது, மருத்துவர்கள் மற்ற பணியாளர்கள் எவ்வாறு பொறுப்புணர்வோடு செயல்படுகிறார்கள் என்பதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய வகையிலே கூடுதல் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இதில் வந்து மருத்துவ நான் சொல்கிறாங்க, கைது பண்ணிங்கன்னா நாங்கள் நிச்சயமாக போராட்டம் பண்ணணும் தீர்மானம் போட்டிருக்காங்க, அதை பற்றி நான் சொல்லுங்கள். வந்து நியாயம் என்னவோ அதன்படி மருத்துவர்களும் நடந்து கொள்ள வேண்டும். இதில் மருத்துவர்களா அரசா என்கிற வகையிலே எந்த முரண்பாட்டையும் கூர்மைப்படுத்த தேவையில்லை. கவனக்குறைவு, அதனால் ஒரு உயிரிழப்பு என்பதை நாம் இலகுவாக புறந்தள்ளிவிட முடியாது. ஆகவே அரசு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு மருத்துவ சமூகமும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். ஏழு பேர் விடுதலையில் ஒன்றிய அரசு வந்து உச்சநீதிமன்ற மேல்முறையீடு சீராய்வு மூலம் போயிருக்காங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். இல்லை, இது எதிர்பார்த்த ஒன்று தான். சட்டப்படி இதை அந்த ஏழு பேரும் ஆறு பேரும் எதிர்கொள்வார்கள். சீராய்வு விசாரணையிலும் கூட இந்த விடுதலையை உறுதிப்படுத்துவார்களே தவிர இதை ரத்து செய்ய வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். அரசு ஊழியர்களுக்கான பழைய பென்ஷன் திட்டத்தை அவர் கால் உண்டதுக்கான முயற்சி என்ன இருக்குங்களா? சமஸ்கிருதம் தான் உலகின் மூத்த மொழி, முதல் மொழி, அதிலிருந்து தான் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளும் தோன்றின என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது
அதை மாற்றி பேசுகிற நிலை வந்திருக்கிறது. தமிழையும் உயர்த்தி பேச வேண்டும், தமிழ் மொழியின் தொன்மையையும் போற்றி பேச வேண்டும் என்கிற நிலைக்கு மோடி அமித்ஷா போன்றவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற வகையில் தமிழர்கள் பெருமைப்பட வேண்டும். தமிழ் எல்லா மொழிகளையும் விட உயர்ந்த மொழி என்று நாம் உரிமை கோரவில்லை. ஆனால் தமிழை அழித்தொழிக்க வேண்டும், அதை சிறுமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு தங்களின் சமஸ்கிருதத்திற்கு சமமாக தமிழை வைக்கிற அளவுக்கு இயங்கி வந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் காலம் போனால் தமிழ்தான் உலகின் முதன்மொழி, மூத்த மொழி, எல்லாவற்றிலும் விட சிறந்த மொழி. இந்த மொழியில் எல்லா வளங்களையும் கொண்டு வர முடியும், கருத்து வளங்களை கொண்டு வர முடியும் என்று சொல்லுகிற காலம் வரும்.